kitchen la fish fry eppadi seiyradhu paakalam adukku munnadi inga channel la subscribe pannadhavanga subscribe pannidunga marakama bell button la click pannidunga vaanga video kuda poidalam ஆல்ரெடி உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு டைம் கழுவி வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு டைம் கழுவிக்கலாம் இப்போ தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் இப்போ அந்த பாத்திரத்திலே மசாலா போட்டு கலக்க கூடாது வேற ஒரு பாத்திரத்துல தான் கலக்கணும் இப்போ மஞ்சள் தூள் தனியா தூள் குழம்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இப்போ இது நல்லா கலரிக்கலாம் தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்காம இப்படியே தான் கலக்கணும் இப்போ நல்லா அந்த மீன்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம ஏன் போடுறோம்னா அப்பதான் அந்த மசாலா எல்லாம் இதுல ஒட்டும் அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்க போறோம் கலரும் போதே மசாலாலாம் நல்லா அது உள்ளலாம் படுற மாதிரி கலருங்க ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க இது இப்படிதான் செய்யணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க பாருங்க நான் நல்லா கலக்கிட்டேன் நல்லா மசாலாலாம் அதோட சேர்ந்துருச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊறட்டும் அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிடலாம் ஸ்லோலே வச்சுக்கோங்க கேஸை இப்போ தவா வச்சாச்சு தவா சூடானதும் நமக்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம் சூடானதும் நம்ம கலரி வச்சுருக்கேன் மீன் அதோட சேர்த்துடலாம் கடைசி வரைக்கும் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இப்படி லைட்டாக அது மேலேயும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் இப்படி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாயிடுங்க இப்படி ஒரு இன்னொரு 5 நிமிஷம் இந்த சைடு வேகட்டும் நமக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்ட்டு திருப்பி பார்த்துடலாம் அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்த்தோம் நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறுபடியும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்றேன் பை